रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। இன்னைக்கு நாம் பார்க்க போவது ராமநாம மகிமை. இந்த ராமாயணம் என்னும் திவ்ய சரித்திரம் ஸ்ரீ வால்மீகி முனிவராலே திரேதாயுகத்திலே எழுதப்பட்டது. இதுவே மூல ராமாயணம் எனப்படும். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இதிகாச காப்பியம் என்று சொல்வார்கள். இந்த இதிகாசம் என்றால் என்ன, புராணம் என்றால் என்ன என்று கேட்டால், இதிகாசம் என்பது ஏக காலத்திலே அதாவது சமகாலத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை பற்றி மற்றொருவர் சரித்திரம் எழுதினால் அது இதிகாசம் என்று சொல்லப்படும். ராமனும் வாழ்ந்தார், அதே காலத்திலே வால்மீகியும் வாழ்ந்தார். ராமரின் சரித்திரத்தை ராமாயணமாக எழுதினார் வால்மீகி முனிவர். இது இதிகாசமானது. இதே போல கிருஷ்ணனும் பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழ்ந்த காலத்திலே வேதவியாசர் வாழ்ந்தார், அவர் மகாபாரதம் படைத்தார். ஆகையால் தான் ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசமாக அழைக்கப்படுகிறது. புராணம் என்றால் என்ன என்று கேட்டால், முற்காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பிற்காலத்தில் உள்ளவர்கள் தகுந்த ஆதாரங்களோடு எழுதக்கூடிய சரித்திரம் புராணமாக கருதப்படும். இன்னைக்கு நாம் பார்க்க போவது ராமநாம மகிமை. இந்த ராமநாம மகிமையை பார்ப்பதற்கு முன்னாலே இந்த ராமாயணத்தினுடைய சிறப்பென்ன, ராமன் யார் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் நன்றாக பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே ராமநாமத்தினுடைய மகிமையை பார்ப்போம். ராமாயணத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் அருமையாக சொல்கிறது. சரிதம் ரகுநாதஸ்ய சத கோடி பிரவிஸ்திரம் ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் என்று சொல்கிறது. ரகுகுலத்திலகமாக இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரனுடைய திவ்ய சரித்திரமானது 100 கோடி ஸ்லோகங்களிலே விஸ்தீர்ணமாக இருக்கிறது. இங்கே ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரும். சுவாமி, மூல ராமாயணமாக இருக்கக்கூடிய அந்த வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டதுதானே, நீங்கள் இப்போது சரிதம் ரகுநாதஸ்ய சத கோடி 100 கோடி ஸ்லோகம் என்று சொல்கிறீர்களே, அது என்ன வித்தியாசம் என்று கேட்டால், உண்மையிலேயே வாஸ்தவமாக பிரம்மாவிடத்திலே பிரம்மலோகத்திலே பிரம்மா 100 கோடி ஸ்லோகங்களை வைத்து கொண்டிருந்ததாகவும், அந்த 100 கோடி ஸ்லோகங்களே வந்தால் நம்மளால் கிரகிக்க முடியுமோ முடியாதோ என்று தயவு பண்ணி பிரம்மா நாரதர் மூலமாக 24,000 ஸ்லோகங்கள் மட்டும் அங்கே வால்மீகிக்கு அளிக்கப்பட்டதாக சொல்வார்கள். ஆக சரிதம் ரகுநாதஸ்ய சத கோடி பிரவிஸ்திரம் ஏகைகமக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம், ராமாயணத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் பல கொடிய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இன்னொரு சிறப்பு, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம், அதாவது எங்கெல்லாம் ராமகானம் பாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் ராமகீதம் ஒலிக்கிறதோ, அங்கெல்லாம் அங்கே சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி நமது ஆஞ்சநேய பெருமாள் அப்படியே கண்களிலே நீர்மல்க ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொல்வார்கள். ஆகையினாலே ராமாயணம் சொல்லுகிற போது ராமனோடு ஆஞ்சனுடைய அனுகிரகத்தையும் நாம் பெற்றுவிடுகிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகையினால்தான் ராமாயணத்தை எத்தனை முறை சொன்னாலும் எங்கே சொன்னாலும் புத்தம் புதிய காப்பியமாக இருக்கிறதே உணர முடிகிறது. அடுத்ததாக இந்த ராமாயணம் அங்கே மூல ராமாயணமாக வால்மீகியால் எழுதப்பட்டது. பிற்காலத்திலே பல கவியர்கள் பல தலைப்புகளிலே இந்த ராமாயணத்தை எழுதினார்கள். கம்ப நாட்டாழ்வார் தமிழிலே கம்ப ராமாயணம் படைத்தார். துளசிதாசர் வடமொழியிலே துளசி ராமாயணமாக படைத்தார். அங்கே ஆனந்த ராமாயணம் என்று சொல்லக்கூடிய பார்வதிக்கு பரமசிவனார் சொல்லக்கூடிய ராமாயணம், அதில்லாமல் அத்தியாத்ம ராமாயணம் என்று சொல்லக்கூடிய 13ஆம் நூற்றாண்டிலே ஒரு ராமாயணம், இப்படி பல காலகட்டங்களிலே பல காலத்திலே பல தலைப்புகளிலே ராமாயணமானது விரிந்து பறந்து சொல்லப்பட்டது. இப்படியாக இந்த ராமாயணத்தினுடைய பெருமையை பார்த்தோம். இப்போது அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் யார் என்று கேட்டால், அதை கம்பநாட்டாழ்வார் மிகவும் அருமையாக சொல்லுகிறார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அலையிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பிரபஞ்சத்தை விளையாட்டாக சிருஷ்டித்து காப்பாற்றி அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அந்த நாராயணனே இந்த ராமாயணத்திலே ராமனாக அவதாரம் எடுத்தான் என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார். இனி அந்த ராமநாம மகிமையை விரிவாக பார்ப்போம். கம்பர் என்ன சொல்லுகிறார் ராமநாம மகிமையை பற்றி?
நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம எனும் இரண்டே எழுத்தினால். ராம ராம எனும் நாமங்களை சொல்லுகின்ற மாத்திரத்திலே நமக்கு பல நன்மைகள் வருகின்றன, செல்வங்கள் சேருகின்றன, திண்மைகள் பாவங்களெல்லாம் அறுந்து போகிறது, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. திரும்ப திரும்ப பிறப்பிறப்பினும் அந்த சுழலிலே சிக்கி தவிக்கிறோமே, அப்பேற்பட்ட நிலைமை இல்லாமல் போய்விடும் என்று அந்த ராமநாம மகிமையை ஒரு செய்யுளிலே அருமையாக பாடுகிறார் கம்பனாட்டாழ்வார். அடுத்ததாக தியாகபிரம்மம் என்ன பாடுகிறார்? ராமநாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம், ராமநாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம், தமச மூச்சயகா பஜிபவே மனசா, ராமநாமமும் ஜென்ம ரக்ஷக மந்திரம். புரந்தரதாசர் என்ன சொல்கிறார்? ராம ராம ராமா சீதா ராமா எண்ணீரோ, அமர பதிய திவ்ய நாம அந்து ஓதகது, ஓ ராம ராம ராமா சீதா ராமா எண்ணீரோ. அந்த ராமநாமத்தை எண்ணி இப்போதே உச்சரித்துக் கொள்ளுங்கள், இக்காலத்திலே நம்மால் முடியுமோ முடியாமல் போய்விடுமோ என்று புரந்தரதாசர் சொல்கிறார். மேலும் சொல்லுகிறார், ஆமந்திர ஈமந்திர யாவது மந்திரமும் பேடா, ராம 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 மந்திர நம்மஹத்திர இருவாக. நம்மிடத்திலே ராமநாமம் இருக்கும்போது அந்த மந்திரம் இந்த மந்திரம் என்று எதுக்காக தேடிக்கொண்டு போகிறாய் என்று புரந்தரதாசர் சொல்கிறார். இதை தவிர சிவவாக்கிய எனக்கூடிய ஒரு சித்தர் அருமையாக சொல்லுகிறார் ராமநாம மகிமையை. அந்திகாலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும், சந்திதர்ப்பணங்களும் ஜபங்களும் தபங்களும், சிந்தமேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம், சிந்தை ராம 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 எனும் நாமமே. அந்திகாலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும், காலை மதியம் அந்தி வேளை ஆகிய மூன்று வேளைகளிலும் அங்கே திவ்ய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று நீராடினாலும் கூட அதற்கு என்ன பலாபலங்கள் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலனை ராமநாமத்தின் மூலமாக பெற்றுவிடலாம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்திகாலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும், சந்திதர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும், இப்படி மூன்று வேளையும் சந்தியாவந்தரம் பண்ணக்கூடிய பலன்கள் என்ன கிடைக்கிறதோ அந்த பலன்களெல்லாம் அந்த ராமநாமத்திலே ஜபம் பண்ணுகிற போது கிடைக்கிறதுன்னு சொல்லுகிறார். தர்ப்பணங்கள் பண்ணுகிறோம், தவங்கள் பண்ணுகிறோம், ஜபங்கள் பண்ணுகிறோம், இந்த புண்ணியங்கள் எல்லாம் ராமநாமத்திலேயே கிடைத்து விடுகிறதுன்னு சொல்கிறார். சிந்தைமேவி ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம், நம்முடைய அறிவெல்லாம் ராமநாமத்தை சொல்லுகின்ற மாத்திரத்திலேயே அங்கே உயர்ந்து வளர்ந்து விடுகிறது. பேர்பட்ட நாமும் ராம 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 எனும் நாமமே என்று சிவவாக்கிய சித்திரன் என்னும் ஒரு சிவனடியா சொல்லுகிறார். இப்படி ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள் ராமநாமத்தை, மகா கவிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், அங்கே சித்தர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், இப்படி பலரும் கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தெய்வங்களும் இந்த ராமநாம மகிமையை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு மேல் ராமநாம மகிமை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சகஸ்ரநாமத்திலே வரக்கூடிய ஸ்லோகம், பார்வத்து வாச்சா பார்வதி உவாச்சா, பார்வதி கேட்கிறாள் பரமேஸ்வரனிடத்திலே, கேனோ பாயேன லகுணா விஷ்ணு நாம சகஸ்ரகம் பட்சதே பண்டிதையர் நித்தியம் சோதிமிச்சாயகம் பிரபு. அப்போதே கேட்டாள், நாம் எல்லாம் இந்த சகஸ்ரநாமத்தை உட்காந்து வணங்கி சொல்லுவோமோ இவ்வளவு நீளமாக இருக்கிறதே என்ற சந்தேகம் பார்வதிக்கு வந்தது போலும். ஆகினாலே கேட்டாள், அப்போது பிரபு ஆயிரம் நாமத்திற்கு சமமான நாமம் இருக்கிறதா என்று கேட்டாள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமத துல்லியம் ஸ்ரீராம ராம வரானனே. நீ கேட்டாய இந்த கேள்வி, ஆயிரம் நாமத்துக்கு சமமான நாமம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, இந்த ஆயிரம் நாமத்திற்கும் சமமாக ஏன் ஒரு படி மேலாக ராமநாமம் இருக்கிறது என்று ராமநாமத்தினுடைய சிறப்பை சொல்கிறார் அங்கே பரமேஸ்வரனார். அது மாத்திரமல்ல, அந்த ராமநாமத்தினுடைய சிறப்பை நிரூபணமும் பண்ணி காட்டினார் ஒரு புராண கதையின் மூலமாக. அதாவது ராமாயணம் முடிந்தது, அந்த ராமாயண ஸ்லோகங்கள் எல்லாம் எங்களுக்கே சொந்தம் என்று தேவர்கள் சொன்னார்களாம், அங்கே ஜனங்களும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொன்னார்களாம், ராட்சசர்கள் கூட எங்களுக்கு தான் இந்த ராமாயணம் சொந்தம் என்று அங்கே ஒரு சர்ச்சை கிளம்பியதாம். அப்போது மூவரும் சேர்ந்து
இதை எப்படி தீர்த்து கொள்வது என்று நினைத்து முதலில் பிரம்மாவிடத்திலே போனார்கள். பிரம்மா சொன்னார், இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் மகாவிஷ்ணுவிடத்திலே போங்கள் என்று சொன்னார். அவர்கள் மூவரும் மகாவிஷ்ணுவிடத்திலே வந்தார்கள். மகாவிஷ்ணு சொன்னால், நான் அந்த ராமனாக அவதாரம் எடுத்து முடித்து விட்டேன், என்னுடைய பங்கு முடிந்தது, நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இந்த சர்ச்சையை தீர்க்கக்கூடியவர் பரமேஸ்வரன் தான், அங்கே போய் கேளுங்கள் என்று சொல்ல எல்லோரும் மூவரும் எங்கே வருகிறார்கள், அங்கே பரமேஸ்வரனிடத்திலே வந்தார்கள். தேவர்களும் ராட்சசர்களும் மகாஜனங்களும் பரமேஸ்வரன் கேட்டார், என்ன மூவரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்களே என்ன, இந்த ராமாயண ஸ்லோகங்கள் எல்லாம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று எங்களுக்கு தோன்றுகிறது என்று தேவர்கள் சொன்னார்கள். இல்லை இல்லை சுவாமி, ராட்சசர்கள் சொன்னார்கள், எங்களுக்குத்தான் சொந்தம் என்று. ஜனங்கள் மகாஜனங்கள், ராமாயணம் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, ஆகினால் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போது பரமசிவன் சொன்னார், நான் சொல்வதை கேளுங்கள், இதை மூன்று பங்காக நான் பிரித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் பரமேஸ்வரர். சரி என்று மூவரும் ஒத்துக்கொண்டார்கள். அப்போது சொன்னார், இந்த ராமாயணமானது 100 கோடி ஸ்லோகங்களிலே இருக்கிறது, சரிதம் ரகுநாத சத கோடி பிரவிஸ்திரம். இந்த 100 கோடியை 100 எப்படி மூணாக பிரிப்பது? முதலிலே ஆளுக்கு 30 கோடி 30 கோடி 30 கோடி கொடுத்தார், மீதம் எவ்வளவு? 10 கோடி. 10 கோடி ஸ்லோகம் மீதி. அந்த 10 மீண்டும் 3 பிரித்தார், 3 கோடி 3 கோடி 3 கோடி. அப்புறம் எவ்வளவு மிச்சம்? 1 கோடி. அந்த 1 கோடியை 3 பிரித்தார், 30 லட்சம் 30 லட்சம் 30 லட்சம். மீதி எவ்வளவு மிச்சம்? 10 லட்சம் மிச்சம். 10 லட்சம் ஸ்லோகங்களை மீண்டும் 3 பிரித்தார், 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம். மீதி 1 லட்சம் மிச்சம். இந்த 1 லட்ச ஸ்லோகங்களை மீண்டும் பிரித்தாராம் சிவன், அங்கே 30,000 30,000 30,000. மீதி எவ்வளவு மிச்சம்? 10,000 ஸ்லோகங்கள் மிச்சம். இந்த 10,000 மூணா பிரித்தார், 3,000 3,000 3,000 மீதி 1,000 மிஞ்சிற்று. அந்த 1,003 பிரித்தார், 300 300 300, மீதி 100 மிஞ்சியது. அந்த 100 மூணா பிரித்தார் எப்படி? 30 30 30 ஆக மீதி 10 ஸ்லோகங்கள் மீதி. அந்த 10 மூணா பிரித்தார், 3 3 3, 9 போயிற்று. மீது ஒரே ஒரு ஸ்லோகம் மிச்சம். இப்போ கேட்டால் அவங்களாம், சுவாமி இன்னும் 1 ஸ்லோகம் மிச்சம் இருக்கே, அவசரப்படாதீங்கோ, நான் எப்படி பிரிக்கிறேன்னு பார்க்கணுன்னாராம் பரமேஸ்வரன். சமஸ்கிருத ஸ்லோகங்களை சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ் என்று அக்ஷரங்களாக பிரிக்க முடியும். பரமேஸ்வரன் கையிலே மீதி இருந்த 1 ஸ்லோகம் அனுஷ்டுப் சந்தஸ் 32 அக்ஷரங்கள் கொண்டது. அந்த 32 அக்ஷரத்தை 3 பிரித்தார், ஆளுக்கு 10 10 போக 2 அக்ஷரம் மீதி. உங்களுக்கு திருப்தி தானே என்று கேட்டான் பரமசிவன். இன்னும் 2 அக்ஷரம் மீதி இருக்கேன்னு சொன்னாலாம், அட பாவிகளா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளே உட்காந்து உங்களுக்காக நான் பிரித்து கொடுத்தேனே, உங்களுக்கு மனச்சாட்சி கிடையாதா, எனக்கு என்ன தட்சணை கொடுக்க போகிறேன் என்று கேட்குற பொழுது, சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நாங்கள் தருகிறேன் என்றாலாம். ஒன்றும் தர வேண்டாம், மீதி உள்ள 2 அக்ஷரத்தை எனக்கு விட்டு விட்டு போங்கள்னாராம். சரி சுவாமி, அந்த அக்ஷரத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். அந்த அக்ஷரம் என்ன தெரியுமா? அதுதான் ராமா என்று சொல்லக்கூடிய 2 அக்ஷரங்கள். இப்படி ராமப்பிரியனாக ஆதிசங்கரன் சொல்லுவார், சர்வசதா காலமாக பரமேஸ்வரன் ராம நாமத்தையே ஜபித்து கொண்டிருப்பார் என்று. இப்படி ராமப்பிரியனாக தெய்வங்களும் எல்லோரும் ஈடுபட்ட நாமம் அந்த ராமநாமம். ஆகையினாலே ராமநாம மகிமைக்கு எல்லையே இல்லை என்று சொல்லிக்கொண்டு ராமநாமம் சொல்வோம், வாழ்விலே வளம் பெறுவோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்லி அமைகிறேன்.